ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம தயிர் வடை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நம்ம தயிர் வடைக்கு என்னென்ன தேவைன்றதை பார்த்துடலாம். உளுந்து ஒரு கப் எடுத்துருக்கேன். ஊற வச்சு ஒரு 4 மணி நேரம் 5 மணி நேரம் ஊற வச்சு கழுகி எடுத்து வச்சுருக்கேன். தயிர் ரொம்ப புளிக்காத தயிர் எடுக்கணும், ரொம்ப புளிச்சா நல்லா இருக்காது. அது ஒரு கப் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் தேங்காய் கொஞ்சம் தான் இருக்கிறதுனால நான் தனித்தனியாக காட்டலை. தேங்காய் கொஞ்சம், பொட்டுக்கடலை, ஒரு பச்சை மிளகாய். இது நம்ம மிக்சியில் அரைக்கிறோம். தாளிக்கிறதுக்கு கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பிலை. இப்போ நான் இந்த உளுந்து வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன். நம்ம வடைக்கு அரைச்சிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். மிக்சியில் போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடுறோம். அதுக்கப்புறம் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ நம்ம அதை அரைச்சாச்சு. இப்போ கிரைண்டர்னால் நம்மளுக்கு தெரியும் கரெக்டாக. இது இப்போ நான் மிக்சியில் தான் அரைச்சேனா, அடிக்கடிக்கு வீட்டில் செஞ்சு பசங்களுக்கு கொடுக்கறது, அதனால தான் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இது நான் வந்து எனக்கு இது நல்லா வருதுன்னு. ஆனால் சில பேருக்கு மிக்சியில் அரைச்சா சரியாக வடை வராது, எதுவும் சரியாக வராதுன்னுபாங்களே. ஆனால் எனக்கு இது அப்படியே பழகிருச்சு. கிரைண்டர்லாம் அரைக்கிறதில்ல, இதோ இந்த பதத்தில் இருக்கணுமா பார்த்தீங்களா. இப்போ நம்ம கை நம்ம தண்ணி நினச்சிட்டு விட்டால் கூட நம்ம கையில் ஒட்டாது இந்த மாவு, அப்படி இருக்குது பாருங்கள். ஆனால் ரொம்ப தண்ணியை விட்டு அரைக்காதீங்க. போது கொஞ்சம் தளிச்சு தளிச்சு தான் அரைக்கணும் இது. இப்போ நம்ம இதில் உப்பு போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம தயிரிலையும் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணுவோம். அப்புறம் மிளகு கொஞ்சம், அப்புறம் சீரகம் கொஞ்சம், நல்லா இலக்கிட்டு ஒரு அரை மணி நேரம் இது ஊறட்டும். உப்பு பார்த்துக்கலாம். நான் முதல்ல மிளகு காட்டலை, நான் அது கொஞ்சம் கொஞ்சம் தானே நம்ம போட போகிறோம். இதில் காட்டும் போதே காமிச்சிடலான்னு தான் நான் அதை காட்டலை. இது இப்போ நான் உப்பு பார்த்துக்கிறேன். உப்பு கரெக்டாக இருக்குது. இது ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். இப்போ நம்ம வடை சுடலாம். இப்போ நம்ம வடை தட்டி போட்டுடலாம். இது இப்போ இந்த ஓட்டை வரலன்னா தண்ணி இருக்குது பார்த்தீங்களா, அது கொஞ்சம் கையெல்லாம் நனைச்சிக்கோங்க. பாருங்க, இப்போ நம்மளுக்கு வடை ஆயிட்ருக்கு. இப்போ நம்ம தயிரை வந்து அடிச்சுட்டு வந்துடலாம். தண்ணியெல்லாம் ஊற்றாதீங்க, தயிர் அப்படியே அந்த கட்டி தயிர். மிக்சியில் ஒரே ஒரு அடி தான். நம்ம தயிர் இதில் ஊற்றிடலாம். தயிர் இப்படி தான் இருக்கணும், கட்டியாக. இது கழுகி, மிக்சி கழுகி எல்லாம் ஊற்ற வேண்டாம். இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போ நம்ம இந்த தேங்காய் அரைச்சிடலாம். இது கொஞ்சம் தான் உடச்ச கடலை போடணும். அப்புறம் உடச்ச கடலை இல்லைன்னா நீங்கள் வந்து முந்திரி பருப்பு போட்டுக்கோங்க, சரிங்களா. இப்போ நம்ம இதை அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போ நம்ம இது தயிர் எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, இந்த தயிரில் வந்து இந்த தேங்காய் சேர்த்துடலாம். இதில் நம்ம உப்பு போடலாம். ஏற்கனவே வடையில் உப்பு இருக்கும். இப்போ நான் உப்பு செக் பண்ணுறேன். ஓகே, இப்போ நம்ம இந்த தயிர் தாளிச்சிடலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம வடை ரெடி ஆயிடுச்சு, இப்போ எடுத்துடலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் நம்ம தண்ணி வச்சுருக்கோம் பக்கத்துலேயே, இது சூடாகட்டும். அதுக்குள்ளே நம்ம தயிர் தாளிச்சிடலாம். இப்போ எண்ணெய் காயுது, நம்ம கடுகு, காஞ்ச மிளகா, கருவேப்பில, கொஞ்சம் உளுத்தம் பருப்பு, ரொம்ப வேண்டாம். இப்போ நம்ம இந்த தயிர் தயிரில் இந்த தாளிச்சு இதை ஊற்றிடலாம். இது எடுத்து இதில் ஊற்றாதீங்க, தாளிச்சது தான் இது தயிருக்குள்ளே கொட்டணும், சரியா. இது நல்லா இலக்கிக்கலாம்.
இப்போ வந்து இந்த தண்ணி சுட்டிருச்சு இல்லையா இப்போ நம்ம இந்த வடை எடுத்து இதல போடுறோம் ஒரு கொஞ்ச நேரம் தான் இப்போ அதை திருப்பிக்கலாம் ரொம்ப நேரம் எல்லாம் இதுக்குள்ள போட்டு வைக்காதீங்க சும்மா இது கொஞ்சம் ஊற தான் இப்போ நம்ம வடை எடுத்துலாம் இப்ப நம்ம வீட்ல செய்யறோம் இல்லையா அப்ப வடை எல்லாம் கொஞ்சம் கோண கோணையா தான் இருக்கும் கடை மாதிரி எல்லாம் நம்மளால பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியாது அது எல்லாருக்கும் உள்ள ஒரு மிஸ்டேக் வரும் வாங்க இது இப்ப நம்ம mix பண்ணிக்கலாம் இப்ப நம்ம தாளிச்சு வச்சிருக்கிற தயிர் வடையில ஊத்திடலாம் இப்போ ஓமப்பொடி நம்ம அது மேல தூக்கிக்கலாம் இப்போ உங்ககிட்ட வந்து மிச்சர் இருந்துச்சுனா அதையும் போட்டுக்கலாம் சரிங்களா இப்போ நம்ம காரா பூந்தி மேல போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் கேரட் தூவனது கொஞ்சம் மல்லி இலை நம்ம தயிர் வடை ரெடி ஆயிச்சு நான் எடுத்து காட்டுறேன் பாருங்க இது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க முடிஞ்சா ஷேர் பண்ணுங்க தேங்க் யூ